தமிழ் ஸ்டார் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இருந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகர் போண்டாமணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த அல்சாட்டியங்கிற படத்தில் ஒரு அருமையான காமெடி ரோலில் நடிச்சிருக்கேன். அதாவது இந்த படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் சார் ஃபோன் பண்ணி இந்த காமெடியில் நீங்கள் என்ன டெவலப் பண்ண முடியுமோ உங்கள் ட்ராக்மா நினச்சிக்கனு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாரு. உண்மையில் அவங்க அந்த கான்செப்ட் வச்சுன்னா அதை வச்சு நான் ஒரு அஞ்சாறு நடிகர்களை உருவாக்கி மீச ராஜேந்திரன், கிங்காங்கு, பெஞ்சமின், கோவை செந்தில் இவங்களையெல்லாம் வச்சு சதா இவங்களையெல்லாம் வச்சு இந்த குரூப் அமைச்சு நல்ல வரையில் இந்த நகைச்சுவை பகுதியை உருவாக்கியிருக்கேன். டைரக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, அண்ணன் இந்த படத்தில் நீங்கள் இருந்தால் வடிவேல் சார் இருந்ததுக்கு சமன். அந்தளவுக்கு நான் உங்களை மதிக்கிறேன், ரொம்ப பெருமையாக இருந்து. இதுக்கு காரணமே நான் வடிவேல் சார் வடிவேல் கூட இருந்து நான் கற்றுக்கிட்ட தொழில் தான். இதில் என்னோடய திறமையை காட்டியிருக்கேன். அந்த படம் உண்மையிலே நகைச்சுவை பகுதியிலே எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த படத்தில் கதையும் நல்லா இருக்குது. ஹீரோக்கெல்லாம் ஒரு நாலு பேர் புது பசங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பிரம்மாண்டமாக புது ஆளுனே சொல்ல தேவையில்லை, அந்தளவுக்கு கலக்கியிருக்காங்க. அதேமாதிரி அண்ணன் தம்பி தான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ரெண்டு பேருமே நல்ல பாசமாக நல்ல முறையாக ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒர்க் பண்ண எல்லாருமே உண்மையிலே திறமான நல்ல கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமராமேன்ஸ் அதுக்கு மேலே நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர். அவனும் சேர்ந்து இந்த காமெடி பகுதியை நல்லா அமைச்சிருக்கோம். இந்த படம் ஒவ்வொன்று வெற்றி பெற நான் மட்டும் வாழ்த்துனா போதாது, மீடியா நண்பர் நீங்களும் ரசிகர்களும் தான், உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படத்தினுடைய வெற்றி. உண்மையிலேயே இது ஒரு பெரிய வெற்றி அடையும். புதுமுகங்கள் வருகை என்னமாய் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.